இது பார்ட் 74, 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹியர் வி ஆர் சீயிங் எக்ஸாம்பிள் 2.59, எக்ஸாம்பிள் 2.59, இன்டெக்ரல் 5/6 டு 5/3 சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெஃபினிட் இன்டெக்ரல், வரையறுத்த தொகை. ஸோ இப்போ சைன் எக்ஸினுடைய இன்டெக்ரேஷன் வினோ, இன்டெக்ரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் இல்லையா. இங்கே இந்த ப்ளஸ் சி வந்து போடக்கூடாது, இந்த சாப்டர்ல வந்து நமக்கு ப்ளஸ் சி வந்து வராது. இப்போ அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் இந்த மைனஸ் வந்து அவுட்டரில் எழுதிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை. இது நமக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் 30 டிகிரி இல்லையா. 5/3 எவ்வளவு? 180/3, 180/3 60, காஸ் 60 எவ்வளவு? சைன் 60 √3/2, தென் காஸ் 60 1/2. இங்கே என்ன கொடுத்துருக்கு? 5/3 ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இங்கே லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் அப்படியே வச்சுட்டு காஸ் 5/3 மைனஸ், இங்கே காஸ் 5/6 இருக்குல்ல, சரி இங்கேயே எழுதிடலாம் மைனஸ் காஸ் 5/3ங்கனா காஸ் 60, தட் இஸ் 1/2 மைனஸ் காஸ் 5/6, தட் மீன்ஸ் காஸ் 30, தட் இஸ் √3/2. அப்போ இந்த இடத்துல மைனஸ் √3/2, இந்த மைனஸை தான் உள்ளே கொண்டு போயிருக்கு. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ √3/2 தென் மைனஸ் ஆஃப், அப்போ 2 காமனாக எடுத்துட்டு 1/2 √3-1. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.60, இன்டகிரேஷன் ஆஃப் லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 5/2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். நமக்கு இந்த ஸ்கொயர் ஃபார்ம் வரக்கூடாது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை சிம்பிள் ஃபார்மாக மாற்றுறதுக்கு சேஞ்ச் இன் டு சிம்பிள் இன்டகிரன்ஸ். வி நோ த ஃபார்முலா காஸ் 2x ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். இந்த 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 பிராக்கெட் 1 ப்ளஸ் காஸ் 2x. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பவர் n அடுக்கு வடிவத்தில் கொடுக்கப்பட்டால் அது அடுக்கு வடிவம் இல்லாமல் நம்ம மாற்றிட்டு இந்த ஆஃப் வந்து வெளியில் எடுத்துரு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 1. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு kx. அப்போ 1ங்கிறப்போ 1x, தென் காஸ் 2x என்ன வரும்? சைன் 2x/2. எப்போவுமே இன்டகிரேஷனில் டினாமினேட்டரில் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணு. ஸோ வென் யூ அப்ளை த லிமிட், இந்த இடத்துல ஆஃப் அப்படியே எழுதிக்க, எக்ஸுக்கு என்னது? 5/2, தென் சைன் 5/2, அது இல்லாமல் 2. அப்போ இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் 5 வந்து 0 ஆயிரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. மைனஸ் லோயர் லிமிட், இப்போ மைனஸ் லோயர் லிமிட் போடுறப்போ எக்ஸுக்கு 0, இது சைன் 0 0 அப்படின்னு வந்துடும், அதனால் அதை அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த 2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 5/4. ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.61, இன்டெக்ரல் 0 to 1 e log x + e. இந்த ஏ வந்து மேலே கொண்டு போ, மேலே கொண்டு போகிறப்ப என்னாகும்? e log, இந்த இடத்துல x/a, இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி e இங்கே log a/x, அப்போ இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆன பிற்பாடு இங்கே x/a, இங்கே a/x. இங்கே கூட நோட்னு போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் வி நோ த ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் x/n dx ஈக்குவல் டு x/(n+1)/(n+1). ஸோ தட் இங்கே x/a சம் கான்ஸ்டன்ட் தான், இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ x/a+1/a+1 ப்ளஸ் வி நோ த ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் a/x dx, திஸ் இஸ் ஈக்குவல் டு a/x/log a. அப்போ இந்த ஃபார்ம் எழுதியிருக்கு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுற, லிமிட் அப்ளை பண்ணுறப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ஏ அப்படிங்கிற x அப்படிங்கிற இடத்துல 1, வேறு எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் அப்ளைங் த
லிமிட், அந்த எக்ஸுக்கு மட்டும்தான் நீ லிமிட் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ ஒன் பவர் சம்திங் ஒன்னே தான் பை ஏ ப்ளஸ் ஒன், தென் ஏ பவர் ஒன், இது வந்து ஏ பை லாக் ஏ, அப்பர் லிமிட் முடிஞ்சது மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்போ இங்கே எக்ஸுக்கு ஜீரோ ஆயிரும். எனிதிங் பவர் ஜீரோ என்ன ஒன்று, ஸோ அந்த ஒன்று இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்போ திஸ் ஒன், ஸோ இதில் எது காமனாக எடுத்திருக்கு, இங்கே ஒன் பை, இங்கே ஒன் பை லாக் ஏ வந்து காமனாக எடுத்திருக்கு. அப்போ ஏ மைனஸ் ஒன். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி சி த நெக்ஸ்ட் சன். தேங்க்யூ.